வணக்கம் அனைவருக்கும். ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்க. நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு கோலு காட்டுறேன், பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு ரெசிபியும் செஞ்சு காட்டுறேன். இந்த கொலு நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் குழந்தையாக இருந்தப்போ வைக்கலான்னு ஆசைப்பட்டான். இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக வச்சிட்ருக்குறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கொலு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்மளோட சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you.
நம்ம கொலு பார்த்துட்டோம். அடுத்தது நான் உங்களுக்கு புட்டமுது செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு வழக்கு அரிசி பச்சை அரிசியை ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு இதை மாதிரி நல்லா வடிகட்டி மிக்சியில் நல்ல பவுடராக ஈரரிசி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இதை மாதிரி இட்லி தட்டில் ஃபுல்லாக குமிச்சு போட வேண்டாம், அந்த குழி அளவுக்கு போட்டால் போதும். அப்படி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே போதும், நிறைய நேரம் வேக வைக்க வேண்டாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 முறி தேங்காய் திருவி அரைச்சிருக்கிறேன், அதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக அதில் கோட் ஆகணும், ஒரு வாசனை வரும், அவ்வளோதான். நல்ல ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம், நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 150 கிராம் வெல்லம், நல்ல பாகு வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், காட்டம்ல இருக்கும் கம்மியாக. அதை நல்ல பாகு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கணும் பாகு, தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வெந்துருச்சு பாருங்கள். வாங்க அடுத்தது எப்படி கலக்கிறதுன்னு காட்டுறேன். முறம் இருந்தால் முறம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பரபரன்னு இந்த டிசைன் போட்ட தாம்பாளம் பிளேட்டு அதில் போட்டு இதை மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கலக்கணும், அப்போ தான் அதில் நல்லா சேரும். மொதல் 2 இது போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாகையும் ஊற்றி இதை மாதிரி நல்லா சேர்த்து 2த்தையும் கலந்து விடுங்க. தேங்காய் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் தேங்காயையும் இதையும் சேர்த்து கலந்து அந்த பாகையும் ஊற்றி இதே மாதிரியே தேய்ச்சி 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 எடுத்துடுங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டமுது ரெடி ஆயிடுச்சு. இது வேக வச்ச டைப்பு. வாங்க நம்ம அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். மிச்சம் வந்து அந்த பாதி மாவை நல்ல கனமான பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும்னு இல்லை, மணல் பக்குவத்துக்கு வறுக்க வேண்டாம், அதுக்கு முந்தினதுலேயே நிறுத்திடுங்க. பாருங்க இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும், ஒரு வாசனையும் வரும். இப்போ 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா சேர்த்து விடுங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து கலந்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட வறுத்து செய்கிற புட்டமுதும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொலு டைமில் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நல்ல சாயங்காலம் சுண்டலுக்கு செய்வோம்ல, அதுக்கு இது செய்வோம். எங்கள் ஊர் அம்மன் கோவில்கள்லையும் இது செவ்வாய்க்கிழமையில் இது வந்து சாமிக்கு சிறப்புக்கு கொடுப்பாங்க.